எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா இருக்கலாம், தெரியாதமே இருக்கலாம் சில பேருக்கு. சொல்றேன், ஒரு காடு, அதுல ஒரு எலி. எலிக்கு எப்பயுமே பூனைய பார்த்தா பயம். ஒரு மந்திரவாதி வந்திருக்காரு. அந்த மந்திரவாதி வரப்ப அந்த எலி இது பக்கத்திலே பாவமா இருந்திருக்கு. மந்திரவாதி எலிகிட்ட பேசியிருக்காரு, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்கன்னு, எனக்கு பூனைய பார்த்தா பயமா இருக்குன்னு இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற, நான் உன பூனையா மாத்திரேன்னு இருக்காப்புல, பூனையா மாறிடுச்சு. பூனை நடந்து போயிட்டு வந்திருக்கு, யானை அம்மா பெருசு வந்திருக்கு, இதால் நிமிந்தே பார்க்க முடியல. எப்பா அப்படின்னு மறுபடியும் மந்திரவாதிட்டு ஓடி இருக்கு. யானையை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, மிதிச்சதுன்னா நான் சமாதி ஆயிடுவோம் போல இருக்கு. சரி யானையா மாறிக்கப்போ. யானை போயிருக்கு, கம்பீரமான புலி வந்திருக்கு. யானை அப்படியே ஜர்க்காகுது அப்படின்னோன்னே அப்படின் இருக்கு. மறுபடி மந்திரவாதிட்டு ஓடி இருக்கு, எனக்கு புலியை பார்த்தா பயமா இருக்குன் இருக்கு. சரி ஓகே, புளியாக தான் மாற்றுவார் அப்படின்னு நினச்சிருக்கு, புளியாக மாற்றிட்டார். ஹாப்பி புளிக்கு, சந்தோஷம் தாங்கலை. அப்படியே கம்பீரமாக நடந்து போயிருக்கு. ஏற்ற மாதிரி ஒரு வேட்டைக்காரன் துப்பாக்கி வச்சு கரெக்டாக பார்த்துருக்கான். தலை தெறிக்க ஓடி வந்திருக்கு மந்திரவாதிட்ட, என்னை வேட்டைக்காரனாக மாற்றுங்கன்னு இருக்கு. எலி நினச்சிருக்கு என்னை வேட்டைக்காரனாக மாற்றிடுவார்னு. மறுபடியும் அது எலியாகவே மாற்றிருக்காரு. என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டிருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, நீ உருவத்தில் புலி, ஆனால் உள்ளத்தில் எலி. உன்னை நான் எத்தனை உருவம் கொடுத்தாலும் எலி மனப்பான்மையிலேருந்து உன்னால் வரவே முடியாது, பயத்திலேருந்து உன்னால் வரவே முடியாது, தயக்கத்திலேருந்து உன்னால் வரவே முடியாது. என்னோடய மாந்திரிக சக்தி தான் வேஸ்ட் ஆகும், உன்னை மாற்றி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ மாறணும்னா முதல் நீ மாறணும். நல்லா இந்த வாசகத்தை புரிஞ்சுங்க. நீ மாறணும்னா முதல்ல நீ மாறணும், உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறணும்னாங்க. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் மாறணும்னா நீங்கள் மாறணும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறும். ஜெயித்தவுடன் கிடைக்கிற திமிர், வெற்றி பெற்றவுடன் அடைகிற மகிழ்ச்சி, வெற்றி அடைந்த குழந்தைகள் வீட்டில் இருக்கிற பொழுது பெற்றோர்கள் அடைகிற மகிழ்ச்சி, அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.